ஆட்டோவை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க பேரம் பேசிய ஜெகஜால திருடனையும் அதனை வாங்க 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்த 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மூவரும் பிடிபட்டது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்தவர் உதயகுமார். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 15ஆம் தேதி தனது ஆட்டோவை வழக்கம் போல் வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்தார். அதிகாலையில் மர்ம நபர்கள் சிலர் அந்த ஆட்டோவை கள்ள சாவி போட்டு திருடிச் சென்றனர். இதுகுறித்து உதயகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த வேதாரண்யம் போலீசார் திருடு போன இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருவாரூர் மாவட்டம் லட்சுமாங்குடியைச் சேர்ந்த முஜிப்பிர் ரஹ்மான் என்பவர் ஆட்டோவை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து முஜிப்பிர் ரஹ்மானை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் திருடிய ஆட்டோவை பாபநாசத்தைச் சேர்ந்த கேப்டன் ராஜா மற்றும் கார்த்திக் ஆகியோரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க பேரம் பேசியதும் அட்வான்ஸ் தொகையாக 20,000 ரூபாயை பெற்றுக்கொண்டதும் தெரிய வந்தது. மேலும் ஆட்டோவின் ஆர்சி புத்தகத்தை கொடுத்த பின் மீதமுள்ள 80,000 ரூபாயை வாங்கிக் கொள்வதாக முஜிப்பிர் ரஹ்மான் கூறியதும் தெரிய வந்தது. போலீசாரின் சிறப்பு கவனிப்பை அடுத்து முஜிப்பிர் ரஹ்மான் அளித்த தகவலை அடுத்து திருட்டு ஆட்டோவை வாங்கிய பாபநாசத்தைச் சேர்ந்த கேப்டன் ராஜா, கார்த்திக் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆட்டோவையும் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து முஜிப்பிர் ரஹ்மான், கேப்டன் ராஜா, கார்த்திக் ஆகிய 3 பேரும் வேதாரண்யம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாகை சிறையில் அடைக்கப்பட்டனர். திருடிய ஆட்டோவிற்கு பேரம் பேசி அட்வான்ஸ் வாங்கியது மட்டுமல்லாமல் ஆர்சி புத்தகத்தை அளித்தவுடன் மீதி தொகையை தர வேண்டும் என கண்டிஷன் போட்ட திருடனும் திருட்டு ஆட்டோவை வாங்க முயன்ற 2 பேரும் தற்போது நாகை சிறையில் கம்பி எண்ணி வருகிறார்கள்.